கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் கண்களை முடிச்சிருப்போம். மகா இருக்கும் உன் கிருபை நிறைந்த நண்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் பிள்ளைகளாலே நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்க இருவர் அல்லது மூவரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நாங்கள் இருக்கிறோம் என்று நீ வேதத்தில் சொல்லியிருக்கிறேன். கர்த்த சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் என் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர் என்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் இந்த சேனலின் மூலமாக, இந்த புரோகிராமின் மூலமாக, இந்த வார்த்தை என்னும் மன்னாவின் மூலமாக நாங்கள் ஒருவர் ஒருவரை இணையும்படியாக இங்கே பாராட்டியிருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரே இந்த வார்த்தைகளை கர்த்த நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. உங்களுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்றது. உங்களுடைய வார்த்தைகள் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை கொண்டது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அடுத்த ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவன் இடைப்படுகிறார். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த வார்த்தை எங்களினுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். பரலோக ராஜ்யத்திற்கு எங்கள் பாதையை செவ்வாய்படுத்தட்டும். சத்ருவானவன் இந்த வார்த்தையை பொறுக்கிக் கொள்ளாதபடி நம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நீ காவல் புரியும். 30, 60, 100 பலன் தரட்டும். பெரிய காரியங்களை நீர் செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் சுபிக்கிறவன் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி ஆதியாகம புஸ்தகம் 32:26. ஆதியாகம புஸ்தகம் 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். போராடி கேளுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில நிமிடங்கள் காரியங்களை நாம் பார்ப்போம். ஆபிரகாமிற்கு குமாரன் இருந்தான், அவன் ஈசாக்கு என்பவன். ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஏசா மற்றொன்று யாக்கோபு. ஏசாவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான் யாக்கோபு. அது ஏமாற்றி பெற்றுக்கொண்டான், கேட்டு பெற்றுக்கொண்டான். தகப்பனனுடைய ஆசீர்வாதத்தை தான் ஏசா என்கிற வேடம் விட்டு பெற்றுக்கொண்டான். இதை அறிந்த ஏசா, யாக்கோபை நான் கொலை செய்வேன் என்று துடித்த பொழுது ரெபேக்கா, ஈசாக்கினுடைய மனைவி, தன்னுடைய சகோதரன் லாபான் என்னிடத்திலே இந்த யாக்கோபை அனுப்புகிறார். போகிற வழியிலே கர்த்தர் தரிசனமானார். ஒரு கல்லை தலைக்கு கீழாக வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக இருக்கிறதை யாக்கோபு கண்டார். அப்போ யாக்கோபு விண்ணப்பம் பண்ணுகிறார், நான் போகிற இடத்துல எனக்கு உண்ண உணவையும் உடுக்க உடையையும் எனக்கு நீ தருவீரானால் நான் மறுபடியும் வரும்பொழுது இந்த இடத்துல உமக்கு நான் பலி செலுத்துவேன், பலிபீடத்தை நான் உமக்கு என்று கட்டுவேன், ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இடத்துலேருந்து கடந்து செல்லுகிறார். லாபானனுடைய வீட்டில் 2 குமாரத்திகள், ராகேல், லேயாள். லேயாளுக்கு கூச்ச பார்வை. முதலாவது ராகேலை இவன் விரும்புகிறான். தன்னுடைய தகப்பன் லாபான் லேயாளை திருமணம் செய்து வைக்கிறான். மறுபடியும் 7 வருடம் ராகேலை கல்யாணம் செய்து கொள்கிறான். 2 மனைவிகளை உடையவர்களான, ஆடு மேய்க்கிறான், பல ஆசீர்வாதங்கள். வேலைக்காரர்களை சம்பாதிக்கிறான், வேலைக்காரிகளை சம்பாதிக்கிறான், ஆடுகளை சம்பாதிக்கிறான். வருடங்கள் புரண்டோடுகிறது. பல இடர்களின் மத்தியிலே குளிரிலும் வெயிலும் பசியிலும் பட்டினியிலும் அதிகமாய் வேதனைப்படுகிறார். தன்னுடைய தகப்பனாரனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று விருப்பம் கொண்டு தகப்பனாரனுடைய வீட்டுக்கு பிரயாணம் செய்கிறார். கோலும் கையுமாய் நான் கடந்து வந்தேன், இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கிறார். அவரால் நினைச்சு பார்க்க முடியல, இவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தந்தாரான்னு சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஒருவேளை உங்களை சந்தித்த அன்று நீங்கள் இருந்ததை விடவும் கட்டாயம் நீங்க உயர்வுகளை தான் அடைந்திருப்பீங்க. ஏன்னா பைபிள் சொல்றது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை அப்பத்திற்கு இறங்கி தெரிந்ததில்லை.
வேதனைகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மால் சாட்சி பகர முடியும். சகல ஆசீர்வாதங்கள், எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடுகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையுமே சம்பாதிக்கலாம். அடுத்த நாள் விடிஞ்சா அண்ணனை பார்க்க போறாரு. அண்ணனை கடைசியா எப்ப பார்த்தாரு? அண்ணன் கையில கோல் இருந்துச்சு. கோலோ விறகு கடையோ இருந்திருக்கும். என்னுடைய தம்பியை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விடப்பட்ட அனுபவம். நிலத்துல இருந்து ஓடுகிறார். இன்னைக்கு அண்ணனை பார்க்கறதுக்கு பயம். யாப்போக்கு என்னும் நதி அண்டையிலே இரவிலே தனித்து இருக்க விரும்புகிறார். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடுகள் எல்லாவற்றையுமே அந்த சைடு அனுப்பிட்டு ஆற்றங்கரையில உட்கார்ந்து உட்கார்ந்து அண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடேன். நான் சொன்னேன், கோலும் கையுமாய் கடந்து சென்றவன். இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் தானா? வலப்பக்கம் பார்த்தா திரளான ஆசீர்வாதம், இடப்பக்கம் பார்த்தா திரளான ஆசீர்வாதம். ஆனா இப்ப வந்து உட்கார்ந்துட்டு அண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை நான் விடமாட்டேன் என்று சொல்லி கேட்கிறார், போராடுகிறார், போராடி கேட்கிறார். நான் வாசித்த பகுதியில அவர் காலையில எழும்பு, காலையில நான் போகட்டும், பொழுது விடுகிறேன் என்றார் அந்த தேவதூதன். அதற்கு அவன் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விடேன் என்றார். என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விடேன். ஒரு கேள்வி, என்ன ஆசீர்வாதம்? இருந்த ஆடு பத்தலையா, மனைவிகள் பத்தலையா, பிள்ளைகள் பத்தலையா, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் பத்தலையா, என்ன பத்தல அவனுக்கு? என்ன விதமான ஆசீர்வாதத்தை அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்று சொல்லி கேட்கிறான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு குறை, மனதுல வெறுமை, எல்லாமே இருக்கு ஆனா மனதுல வெறுமை, பகை, கசப்பு, கோபம், சண்டை, சமாதானம் இல்லை. You will have to deal with it. அதை நீங்க சரிவர கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அதை சரிப்படுத்தலைன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சமாதானம். விடிஞ்ச அண்ணனை பார்க்க போற, அந்த அண்ணன் என்ன கொல்ல போறானா தெரியல, அண்ணனை விட்டு ஓடி போக வேண்டியது வருமா மறுபடியும் தெரியல. ஆனா கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாரானால் என்னுடைய அண்ணனை நான் தைரியமா பார்ப்பேன். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். 27வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய பெயர் என்ன? ஆண்டவருக்கு யாக்கோபுனுடைய பெயர் தெரியுமா தெரியாதா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர். உங்க அப்பா அம்மா கூட ஆனா போனா தெரியாது, நீ பிறந்ததுக்கு முன்னால. ஆனா நீ ஆண் என்று சொல்லி உனக்கென்று ஒரு பெயரை வைத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? நானா அந்த யோசிச்சு பார்க்கறேன், என் பெயரை தெரியாமல இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. இது ஃபர்ஸ்டே நான் அவரை பார்க்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டது, வாட் இஸ் ஏ குட் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம்ல. ஆனா யாக்கோபு புரிந்து கொண்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான் தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஈசாக்கு கேட்கிறார், உன் பேர் என்ன? யாக்கோபு சொல்றான், என்னுடைய பேர் ஏசா. கண்ணு தெரியல தகப்பனுக்கு, சத்தம் யாக்கோபு மாதிரி இருக்குது, தடவி பார்த்தா ஏசா தான், ரோமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட ஒரு பாவம், நாம நினைச்சிட்டோம் ஏதோ பரவாயில்ல, ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். இல்லை அருமையானவர்களே, உன் பாஸ்டர் கிட்ட ஒருவேளை என்னைக்கோ ஒரு நாள் போய் சொல்லியிருக்கலாம், உன்னுடைய மனைவியின் இடத்திலேயோ, பிள்ளைகளின் இடத்திலேயோ, பெற்றோரின் இடத்திலேயோ, உன்னுடைய கணவரின் இடத்திலேயோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு போய் சொல்லியிருக்கலாம். மறுமைக்குரிய
இன்னைக்கும் அந்த பாவத்தோட நீ போராடிட்டு இருக்கிறனா நீ ஒருவேளை மறந்துடலாம் கடந்த நாட்களிலே நீ செய்த பாவங்களை, ஆனால் என் தேவன் மறப்பதில்லை. அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப் எனப்படாமல், அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார், யாக்கோபு என்றார். இப்போ கரெக்டா சொல்றாங்க, கரெக்டா சொல்றான். நல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் இனி யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி இந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைய, போராடி கேட்கணும், போராடி கேட்கணும். போராடி கேட்கலன்னா ஒரு சில ஆசீர்வாதங்களை உன்னால சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கேட்காமலேயே ஒரு சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார், கேட்டாதான் ஒரு சில ஆசீர்வாதங்களை தருவார், போராடி கேட்டாதான் ஒரு சில ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவார், தருவார். ஒரு தகப்பன் தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான், சின்ன குழந்தை. அந்த குழந்தை மூணு வேளை, எனக்கு சாப்பாடு வேணுமா, எனக்கு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை, அது கேட்காமலேயே கிடைக்கும். கேட்காமலேயே பிளேட்ல சாப்பாடு வந்துடும். எங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நான் கேட்காமலே எனக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், வந்து சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. என் பரம தகப்பன் எனக்கு தகப்பனா இருப்பார், ஆனால் நான் அவருக்கு மகனா இருப்பேன், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு மகளா இருப்பீர்கள். ஆனால் கேட்காமலேயே ஒரு சில ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்களுக்கு தருவார். ஒரு சில ஆசீர்வாதத்தை கேட்டதும் தருவார். நான் எங்க அப்பா கிட்ட காலையில் எழுப்பினதுமே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், வண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா, என்னால வண்டி ஓட்ட முடியும்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், சென்னையத்துக்கு வந்து சொல்லிடுவார். எங்க அப்பா கிட்ட போய் நான், எனக்கு கார் வேணும் உனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா, சரி வா போய் வேணாம் கார் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா எனக்கு தெரியும், எங்க அப்பா கிட்ட கார் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு அவங்களால முடியாதுன்னு சொல்லி. ஆனா நான் டெய்லி கார் வேணும் கார் வேணும் கார் வேணும் கார் வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படின்னா காலை போக்கல, என் பையன் கார் கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, எனக்கு எப்படியாவது நம்ம ஒரு கார் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி ஒரு நாள் கார் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பார். மூன்று விதமான பெற்றுக்கொள்ளுதல் உண்டருமையானவர்கள். ஒரு சிலர் மூணு வேளை சாப்பாடு போடுறார் ஆண்டவர், அது போதும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு சிலர் எனக்கு பைக் வேணும் கொஞ்சம் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்குற மாதிரி ஒரு சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். தே ஆர் மோர் தென் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். அதில் அவங்க ரொம்ப திருப்தி, ஆண்டவரே பாஸ்டர் எனக்கு தலை வலிச்சு பாருங்க நான் ப்ரேயர் பண்ணேன் சரியாக போச்சு. ஆண்டவர் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுறோமா? ஆண்டவர் தலைவலி சுகம் தர்றது அளவுக்கு தான் அவர் வல்லமை பெருத்தவரா? ஒரு சில காரியங்களை நீ போராடி கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து நிற்கிற பாவங்கள், உன்னை சுற்றி வருகிற பிசாசின் கிரியைகளை, ஆண்டவரே இந்த பிசாசிலிருந்து விடுதலை தாங்க அப்படின்னு நீ கேட்டாலோ, நீ கேட்காமல் இருந்தாலோ, அந்த பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் நீ பரலோக ராஜ்யம் போறதுக்கும் வழியை கர்த்தர் செயல்படுத்த மாட்டா. இந்த காரியங்களை நீ போராடி கேட்கணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே நீ கட்டாயம் எனக்கு தரணும் இயேசப்பா, இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசனுடைய கிரியைகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் எனக்கு விடுதலைய தாங்க சொல்லி பெற்றுக்கொள்ளும் வரை கேட்கணும், போராடி கேட்கணும். நாம் போராடி கேட்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா கர்த்தர் அதை வெகுவாய் நேசிக்கிறார். அவர்கள் வெகுவாய் நேசிக்கிறார். யாக்கோபு ஈசாக்கினுடைய இரண்டாவது மகன், அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக he was craving for God's blessings. Craving அப்படின்னா ஒரு ஈகர்னஸ், ஒரு வாஞ்சையோட எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அண்ணன் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான், அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான், ஆண்டவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான், எனக்கு ஆசீர்வாதம் 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 சொல்லி he was craving for his blessings. இன்னைக்கு நம்மள அநேகருக்கு அந்த விதமான ஒரு போராடி ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. சர்ச்சில் கூட கை தட்டுங்க அப்படின்னா அப்படியே ஒரு சோர்வாக நின்றுக்கிட்டே அப்படியே தட்டுவாங்க பாருங்க, யாருக்கோ தட்டுற மாதிரி. ஆனால்
உற்சாகத்தோடு தட்டி பாடுறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். முட்டி போட்டு ப்ரேயர் போடுங்க அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் முட்டி போட்டுட்டு எழுந்து உட்காந்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாயில ஸ்தோத்திரம் 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 ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட நம்மளால ப்ரேயர் பண்ணாத அளவுக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை மந்தையா இருக்கும் பட்சத்தில் நாம் போராடி கேட்கணும்னு சொல்றது. நான் சொல்றேன், 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம ஜெபிப்பது. இவன் விடிய விடிய உட்கார்றாரு, எப்படியாவது ஆண்டவர் கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், என் சகோதரன் கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, என்னுடைய தகப்பன் கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, என் பரம ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணுமே. இனி உன்னுடைய பேர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். A craving heart, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க 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 ஆசீர்வதிங்கன்னு கேட்கிற அந்த வாஞ்சை, அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்படியாக ஒரு போராடி ஜெபிக்கிற அனுபவங்களின் பாதையில கர்த்தர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். நீ காலையில எழுந்ததும் ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் ப்ரேயர், நைட் தூங்கும் போது டயர்ட் இல்லைன்னா ஒரு ப்ரேயர். இது போராடி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி என்னோட பேசி கொண்டிருக்கப்பட்டு அவங்க சொன்னாங்க, நான் ப்ரேயர்ல வளர 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 விசாசானவன் என்னை சுற்றிலும் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கறத என்னால பார்க்க முடியும். கண்ணை மூடுனாலே பிசாசானவன் என்னை வீழ்த்துவதற்கு என் அண்டையில வருகிறதை என்னால் உணர முடிகிறது. பிசாசுகள் ஒவ்வொன்றையும் அதிகாரமே எழுந்து கட்டி 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 பிரேயர் பண்ணும்போது அந்த பிசாசினுடைய தடைகள் ஒன்றொன்றாக விலகுகிறதை நான் பார்க்கிறேன். சரீர ரீதியா ஒரு சோர்வு, மன ரீதியான ஒரு கலக்கம், செபிக்க முடியல, நைட்டு தூங்க முடியல, ஏதோ வாசிக்க முடியல. பிசாசானவன் படிப்படியாய் பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்படியும் சோதனைகள் உண்டா என்று நம்ம சொல்லத்தக்க அளவுல பிசாசனுடைய சோதனைகளை நாம் காண்போமானால், பிசாசானவன் உங்களோடு போராடிட்டு இருக்கிறான் அர்த்தம். பிசாசானவன் உங்களோடு போராடிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி பிரேயர் பண்ணணும்? போராடி பிரேயர் பண்ணணும். அதனாலதான் நான் சொன்னேன், போராடி கேளுங்க, போராடி கேளுங்க. யாக்கோபு போராடி கேட்டார். ஊழியக்காரர் அருமையாய் சொல்லுகிறார், பிசாசானவன் 100% பலத்தோட உனக்கு விரோதமா போராடுறான். நீ பார்ட் டைம்ல விளையாடிட்டு இருக்கிற பிசாசானவன் ஃபுல் டைம்ல உனக்கு விரோதமா செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம பார்ட் டைம்ல பிசாசுக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். ஃபுல் டைம் ஜெயிக்குமா பார்ட் டைம் ஜெயிக்குமா? நம்ம ஃபுல் டைம் முழு வேகத்தோட முழு பலத்தோட ஆண்டவருடைய பலத்தோட பிசாசை எதிர்த்து நிற்க நாம் பழகி கொள்ள வேண்டும். போராடி கேளுங்க, கர்த்தர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. மாற்று எழுந்த சுவிசேஷம் 5:25-30 முடியாது. மாற்று எழுந்த சுவிசேஷம் 5:25-30 முடியாது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தத்துடன் வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். 33 தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். 38 வருடமாய் 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டால், அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுகமாவேன் என்று விரும்பி அவள் போராடுகிறாள். போராடுறான்னா ஏதோ ஆண்டவர் தனியே அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஓரமா போய் தொட்டு வரல. தன்னை சுற்றிலும் இருக்கிற திரளான ஜனங்கள்,
தன் சரீரத்தின் உதரத்தின் நிமித்தமாக ஒரு துர்நாற்றம். இப்போ இந்த சரீரத்தோடு அந்த குரூப்க்குள்ள, அந்த கிரவுடுக்குள்ள, அந்த ஜன கூட்டத்துக்குள்ள போவோம். போய் இயேசுவின் சரீர அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடரும். போராட்டம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக நீங்க எவ்வளவு போராடுறீங்க. நான் ஒரு சில டைம் ஆல் நைட் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் யாரையாவது சொல்லுவேண்டா. வெள்ளிக்கிழமை ஆல் நைட் ப்ரேயர் தான், சனிக்கிழமை ஃப்ரீயா இருந்தா வெள்ளிக்கிழமை வரேன் பஸ்ட் அப்படின்னு சொல்றவங்கள நான் பார்த்துருக்கேன். காட்டேஜ் ப்ரேயருக்கு வாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு லீவ் இருந்தா வரேன் பஸ்டர். நீங்க எவ்வளவு போராடி வரீங்க, உங்களுடைய சைட்ல நீங்க எல்லாமே ஃப்ரீயா இருந்தா ஆண்டவரை தேடுறீங்க. ஒரு சில நேரங்களிலே நாம் போராடியும் ஆண்டவரை தேடணும். சாக்ரிஃபிஷியல் பண்ணி நம்ம தேடணும். ஒரு சில காரியங்களை இழந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நான் தேடுவேன்னு சொல்லி தேடணும். எனக்கு தெரியும், ஒரு சகோதரர் டெல்லியில இருக்கிறார். சகோதரர் தன்னுடைய முதல் வேலையாக ஒரு கால் சென்டருக்கு வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலைக்கு சேர்ந்த போது அவருடைய சம்பளம் 12,000 ரூபான்னு சொன்னாங்களாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு வேற வேலை இல்லை, இந்த ஒரு வேலை தான். அவர் சொல்றாரு, நான் வீட்டில் போய் யோசிச்சேன், ஓய்வு நாளை பரிசுத்த நாளை அனுசரிக்கட்டுமா இல்லை 12,000 ரூபா வேலைக்கு போட்டுமா. என்னுடைய மனசில் ஆவியானவர் சொன்னார், நானும் யோசித்தேன், ஞாயிற்றுக்கிழமை தான் நான் போக போகிறேன், இந்த எனக்கு வேலை எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த வேலையை விட்டார், ஜாயினே பண்ணல. ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் உட்காரணும் ஏசப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கிற மாதிரியே ஒரு வேலையை கொடுத்து இந்த சம்பளத்தை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமான ஒரு சம்பளத்தை கொடுத்து இந்த நாளிலே, இந்த நாட்களிலே அவர் ஓய்வு நாளையும் பரிசுத்த நாள் அனுசரிக்கிறாரு. வேதம் வாசிக்கிறதுக்கும் ப்ரேயர் பண்றதுக்கும் அந்த வேலை எந்த விதத்திலையும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவர் சந்தோஷத்தோட வேலையையும் செய்கிறாரு, ஆலயத்தின் காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை முயற்சி செய்திருப்பார், ஆனால் இந்த 3-4 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் இழந்திருப்பார். இன்னைக்கும் அதே சம்பளத்தோட அதே ஒரு ஆசீர்வாதத்துல அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வேலை ஞாயிற்றுக்கிழமை உன்னை சர்ச்சுக்கு போகாம இருக்க வைக்கிது அப்படின்னா எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தாரா என்று சொல்லி. ஒருவேளை அந்த வேலையை பிசாசானவன் உனக்கு கொடுத்திருக்க கூடும் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அனுசரிப்பாயாக, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக என்று சொல்லி கட்டளை கொடுத்த என் தேவன் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலையும் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட நீ போராடி ஜெபிக்கணும். என்னுடைய சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல நான் சரியா இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சப்பான்னு சொல்லி. பெரும்பாலுள்ள ஸ்திரீ வேகமா புறப்பட்டு போறா, எத்தனை இடர்கள் வந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டே ஆவேன் என்று சொல்லி அவள் தொடுகிறாள், அவள் குணமடைகிறாள், அவள் சுகம் பெறுகிறாள், அவள் வீடு திரும்புகிறாள். கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சில காரியங்களை நீ கேட்காம ஆண்டவர் தருவார், ஒரு சில காரியங்களை நீ கேட்டதுமே ஆண்டவர் தருவார், ஒரு சில காரியங்கள் நீ போராடி கேட்டதான் தருவார். அது எதுக்கு பாஸ்டர் போராடணும், நீ போராடி கேட்டதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக போற. சாதாரணமான ஒரு ஐக்கியத்திற்கும் நெருங்கிய ஐக்கியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அருமையானவர்கள், நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு சில காரியங்களை இழந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18:35 முடியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 35:43 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அலட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்து அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான்.
இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாகவும் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 18:35-43 படி அருகே ஒரு குருடன், ஒரு திரள் கூட்டம் போறதை பார்த்துட்டு யாரையோ கூப்பிடுறான். கூப்பிட்டு கேட்கிறான், யாரு? தாவீதின் குமாரன். இயேசு பார்க்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவரே, ஹி வாஸ் கிராசிங் பை சைட். கொஞ்சம் ஏன் கத்துறான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏய் வாயப்படு, அமைதியாரு, என்ன சத்தம் போற, அமைதியாரு. பைபிள் சொல்றது அவன் இன்னும் அதிகமாய் சத்தத்தோட கூப்பிடுறான். சொல்றேன், இதுதான் போராடி கேட்கு. ஒரு சிலர் கேட்கறதுக்கு மனசே இல்லை, ஒரு சிலர் லைட்டா கேட்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு அப்போசிஷன் வந்துருச்சு, ஒரு எதிர்மறையான விளைவு வந்துருச்சு, அமைதி ஆயிடுவாங்க. ஆனா பதிமை குருடன், நீ பேசாம இருன்னு சொன்ன அந்த மனிதன் முன்னால இருக்கும் போதே இன்னும் சத்தமாகி கூப்பிட்டான், தேவன் நின்றார், அவனை அழைப்பின்னு சொன்னாரு, கூட்டிட்டு வராங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் இயேசுப்பா, நான் பார்வை அடைய வேண்டும், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகம் பெற்றாய், உன்னுடைய பார்வை அடைவாயாக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பெரும்பாடோடு வருகிறார், சுகம் பெற்றவர்களாக திரும்பி செல்கிறார். பதினமையும் குரலும் பார்வையற்றவனாக வருகிறார், பார்வை அடைந்தவனாக திரும்பி சொல்கிறார். இந்த வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த விதமான போராட்ட ஜெபத்தை நீங்கள் செய்தாலும், போராடி ஜெபிப்பீர்களானால் கட்டாயம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றித்தர அவர் போதுமானவராக இருக்கிறார். லூக்கா எழுந்த சுவிசேஷம் 19:3-4 சகைவு எப்படியாவது இந்த இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி மரத்தில் ஏறுகிறார். சகைவே, இன்று நான் உன் வீட்டிற்கு தங்க வேண்டும் என்று சொல்லி சகைவை அழைத்து வீட்டிற்கு கொண்டு போகிறார். பாவம் நிறைந்த வீடு, வீட்டிற்குள் இன்று லட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வருவதற்கு முன்பாக இருந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு வந்த பின்பு அந்த வீடே மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ போராடி கேட்கணும். ஐயோ, நான் குள்ளனா இருக்கிறேன், எல்லாரும் முன்னாடி என்ன பார்த்தாங்க, எல்லாரும் சிரிச்சுடுவாங்க, இல்ல நான் அநியாயமா வரி வசூலிச்சிருக்கிறேன், எல்லாரும் என்ன பார்த்தா ஒரு மாதிரி பேசிடுவாங்க, பரவாயில்ல, நான் பாவிதான், உண்மைதான், அந்த பாவத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல போறேன், ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு நான் கேட்க போறேன், ஆண்டவர் மன்னித்து என்னுடைய பாவங்களை மன்னித்து பெரிய காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்வார், நான் போராடி கேட்க போறேன்னு சொல்லி சகையுத்தனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிக்கொள்கிறதை நம் வாழ்க்கை கர்த்தரால் மாற்றப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. மார்க்கெழுத சுவிசேஷம் 12:3-11 நாம் பார்க்கும் பொழுது திமிருவாதக்காரன் பார்க்கிறோம். திமிருவாதக்காரன் 4 சுமக்கிறாங்க, கூரையை பிரித்து ஆண்டவனுடைய சமூகத்தில் இறக்குறாங்க. திமிருவாதக்காரனை பார்த்து கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு சுகப்படுத்துகிறார். போராடி காரியங்களை என்ன பண்றாங்க செய்யறாங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், வீட்டை சுற்றிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்துல இந்த கட்டில வச்சு தூக்கிட்டு வராங்க. அப்படியே எட்டி பார்த்துட்டு, எப்பா பயங்கர கூட்டமா இருக்குதுடா, வீட்டுக்கு ஓடி எல்லாம் பேசாம இவனை கூட்டிக்கிட்டு இந்த கட்டிலோட என்ன பண்ண முடியாது, வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போக முடியாது, அப்படியெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஏறு மேல பெரிய கூரைய எனக்கு உள்ள கத்துற அற்புதத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. என் தேவன் அற்புதத்தை செய்கிறார், நோகாமல் நுங்குரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. கர்த்தருடைய பிள்ளைய, நீ போராடி செவிக்காமல் காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே சாதிக்க முடியாது. சாதாரணமாய் அமர்ந்து கொண்டு நீ செவிக்கலாம், கர்த்தரும் ஜெபத்தை கேட்பார், கேட்காமலேயே ஒரு சில ஆசீர்வாதங்களை தருவார். ஆனால் போராடினால் மாத்திரமே நீ பிசாசினுடைய பிடியிலிருந்து ஜெயம் பெறுவாய். கண்களை மூடி நாம் செவிப்போமா? போராடி செவிக்கும் அனுபவங்களை தாங்க இசப்பான்னு சொல்லி நாம கேட்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். மகாயிரத்து முன் கிருபை நிறைந்தங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல ஒன்றிணைந்து உண்மை நோக்கி பார்க்க என்னை பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக போராடி செபிக்க இந்த நாளிலே நிறைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை தாயானவர் தகப்பனானவன் பிள்ளைகளுக்கு கேட்காமல் தருகிறான், ஒரு சில காரியங்களை கேட்டதும் தருகிறான், ஒரு சில காரியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் தருகிறான் கர்த்தாவே. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் என்னும் ஸ்தானத்தில் நீ கேட்காமல் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருகிறேன், கேட்டதும் ஒரு சில ஆசீர்வாதங்களை தருகிறேன். போராடி கேட்டால்தான் ஒரு சில காரியங்களை நாங்கள் உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
யாக்கோபு போராடினார் அதற்காக உமக்கு நன்றி. பல்லவே அன்றுவரே புருடன் போராடினார் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ போராடினதை போல, சகையு போராடினதை போல, துணுவாதக்காரன் அன்றுவரே சுமந்து கொண்டு வந்தவர்கள் போராடினதை போல, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்களும் போராடி ஜெயிக்கும் அனுபவங்களை தருவீராமே. சேனல் ஆசிர்வதிங்க, புரோகிராம் ஆசிர்வதிங்க, அடையாளம் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர்கள். உமது ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசிர்வதிங்க. ஏழைகளை விருப்பங்களை சந்திங்க. நம்முடைய நாம மாத்திரம் செலுத்துகிறேன்.